Hi, hello friends. This is Ungal Jagan Durga Creations. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எங்க வீட்ல துளசி செடி வளர்த்திட்டு இருந்தோம். அது நாங்க ஊருக்கு போனனால கருகி போயிடுச்சு. அதனால துளசி செடி வாங்கிட்டு ஸ்விம்மிங் pool போயிட்டு நேரா கோவிலுக்கு போலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா அந்த பிளான் அப்படியே மாறிடுச்சு. ஸ்விம்மிங் pool போயிட்டு நேரா படம் பார்க்க போயிட்டோம். கர்ணன் மூவிக்கு போயிட்டோம். ஸோ அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி கேம்ஸ் வீடியோ மட்டும் நாங்கள் தனியாக முதல்லே ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். ஸ்விம்மிங் பூல் கேம்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஃபன் வீடியோஸ் மட்டும் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ நம்ம என்ன செடி வாங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா துளசி செடி மட்டும்தான். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு 5-6 செடி வாங்கிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வீட்டில் வச்சா ரொம்பவே நல்லதுன்னு சொன்னாங்க, அதுக்காக வாங்கியிருக்கோம். நாங்கள் என்னென்ன செடி வாங்கியிருக்கோம்னு சொல்கிறோம். அது வரைக்கும் இங்கே என்னென்ன செடி இருக்குன்னு நீங்கள் அப்படியே பாருங்கள். இது பார்த்து முடிச்சோன்னே நான் என்னென்ன செடி வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செடியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன் மியூசிக் மட்டும் போட்டேன்னா எனக்கு இந்த செடியில் பாதி இதோட நேமே தெரியாது, அதனால தான் அப்படி பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் செடியோட நேமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நாங்கள் என்னென்ன செடி வாங்கணும்னு சொல்கிறேன். கற்பூரவள்ளி, கருப்பு துளசி, வெள்ளை துளசி, இது வந்து நெல்லிக்காய் செடி, இது வந்து வெத்தலை செடி, இது வந்து பூச்செடி. இப்படி நாங்கள் ஒரு 6 வகையானது வாங்கி கொடி முல்லை. ஆமாங்க, சுகர் தான், சுகர் பேரே கொடி முல்லை தான். இது ஆலமரம், இது ஆலமரமா? ஓஹோ, இது ஆலமரம், இது அரச மரமா? என்ன புரியாது, இது வா, வாவ், வண்டர்ஃபுல், சூப்பராக இருக்கு மரம். லெவல் அவ்வளோதாங்க. இப்போ நாங்கள் செடியெல்லாம் வாங்கி காரில் வச்சுட்டு கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் போகிறோம். ஸ்விம்மிங் பூல் எங்கே இருக்குன்னா திருப்பத்தூர்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம். இது ஜோலார்பேட்டை வழியில் கோடியூர் தாண்டி இருக்குது. இந்த கட்டுக்குள்ளே தான் இப்போ நம்ம போகணும். இந்த கட்டுக்குள்ளே போனோம்னா இந்த கட்டுக்குள்ளேயே கடைசியில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இது இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க, ஒரு 6 மந்த் இருக்கும் அவ்வளோதான். ஆனால் அதிகமாக யாருக்கும் தெரியறதில்ல, அதனால் யாரும் அதிகமாக வரமாட்டாங்க. கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். இப்போ பாருங்கள், இது அடிவாரத்தில் வந்துட்டோம் நம்ம. இங்கே மயில் நிறைய இருக்குது. மயில் பறந்து அழகாக போச்சுங்க. அது வீடியோ எடுக்கலான்னு சொல்லி நானும் ரொம்ப நேரம் வீடியோலாம் எடுத்தேன். இப்போ கடைசியில் பார்த்தா வீடியோ கிளிக் பண்ணாமே எடுத்துகிட்டு இருந்திருக்கேன். எங்கள் ஹஸ்பண்டு, எங்கள் அண்ணா எல்லோரும் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் அது பறந்து வரும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம இங்கேயே கார் நிப்பாட்டிட்டு இந்த வழியில் தான் கிளம்பி போகணும். இந்த வழியில் கார் போகாது. நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா மேலே கொண்டு வந்து நிப்பாட்டிக்கலாம். அவ்வளோதான், நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். என்னென்ன பண்ணுறோம், இவங்களாம் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த ஸ்விம்மிங் பூலில் நாங்கள் கேம்ஸ் மாதிரி, ஃபன் கேம்ஸ் மாதிரி சும்மா விளையாண்டதெல்லாம் எடுத்தோம். அது வந்து நாங்கள் தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருக்குறோம். இதுக்கு முன்னாடி வீடியோ அதுதான் போட்டிருக்குறோம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு நம்ம கர்ணன் மூவிக்கு போகலாம். தண்ணீர்
நீச்சு கை வச்சு அடி கை வச்சு அப்படிதான் அது வேணுமாம் அவளுக்கு மேல படுத்துக்கலாமா மேல படுத்துக்கலையா எதுக்கு பக்கத்துல நில்லுமா கரண் பக்கத்துல நில்றா இங்க பாரு சந்தா நான் வரட்டா அங்க வரட்டா நான் வரேன்டா சந்தா இங்க பாரு சந்தா இங்க பாரு அப்பா பாரு யார் பாரு நம்மளா திமிங்கலமா மா திமிங்கலமா அவ்வளோதாங்க நாங்கள் இப்போ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் நீங்கள் இங்கே எங்கேயாவது பக்கத்தில் இருக்கீங்க திருப்பத்தூர் சைடு வேலூர் சைடு அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா இதோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க
இப்போ நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு படம் பார்க்க போகலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம். 6 மணி ஆயிடுச்சு, கரெக்டாக 6 மணி, 6:30 படம் போட்டுருவாங்க. அதனால் போய் ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே தேட்டருக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் தேட்டருக்கு வந்துட்டோம், கர்ணன் மூவி பார்க்க வந்திருக்கோம். இன்றைக்கி ஃபஸ்ட் டே, அதனால் கர்ணன் மூவி பார்த்துட்டு போகலான்னு. படம் வேறு லெவலில் இருந்துச்சு உண்மையாலுமே. இது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காமையும் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் நல்லா இருக்குது, போய் பாருங்கள் கண்டிப்பாக. நாங்கள் படம் எல்லாம் பார்த்து முடிச்சு வீட்டுக்கு வரும்போது 10 மணி ஆயிடுச்சு. 10 மணிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா செடி நம்ம ஃபஸ்ட் டே வாங்கிட்டு ஸ்விம்மிங் பூலு தேட்டரு அங்கங்கே போயிட்டு வந்ததுனால ஒரு மாதிரி வாடின மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நைட்டு வந்த உடனே நாங்கள் தண்ணி ஊற்றிட்டோம். அதனால் காலையில் பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இதுதான் கொடிமுல்லை, நம்ம வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அது. இது கற்பூரவள்ளி செடி. இது சளி பிடிச்சிருந்தால் குழந்தைகளுக்கு இதோட சாறு எடுத்து அதில் தேன் கலந்து கொடுத்தீங்கன்னா சளி நல்லாயிரும். இது கருப்பு துளசி, இது வெள்ளை துளசி, இது நெல்லிக்காய் செடி. இது எங்களுக்கு ஒருத்தவங்க கல்யாணத்துக்கு போனப்போ செடி கொடுத்தாங்க. இது நம்ம வாங்கினது தான் வெத்தலை செடி. நேற்று கொஞ்சம் லைட்டாக வாடின மாதிரி இருக்குது, ஆனால் புதுசாக முளைக்குது. அது வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். வீட்டில் வச்சா ரொம்ப லட்சுமி கிடச்சோன்னு சொன்னாங்க. இந்த கத்தாழை செடி ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருந்தது. இந்த துளசி செடி தான் கருகிருச்சு. இதுக்காக தான் நேற்று போய் செடி வாங்கலான்னு போனோம், ஆனால் ஒரு 6-7 செடி வாங்கிட்டோம். இது மணி பிளான்ட் செடி. இந்த செடி ரொம்ப பெருசாக இருந்துச்சு எங்கள் வீட்டில், மேலே வரைக்கும் இருந்துச்சு. இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனோன்னா என்னாச்சுன்னே தெரியல, கருகி போயிடுச்சு எல்லாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி